ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சில விஷயங்களை படித்ததை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நமக்கு எல்லாத்துக்கும் டிவிஎஸ் கம்பெனியை பற்றி தெரியும். இப்போ அதை பற்றி சில தகவல்களை தான் ஷேர் பண்ண போகிறேன். எப்படி தொடங்கினாங்க, எப்படி வளர்ச்சி அடைஞ்சதுன்னு நாம் இப்போ பார்க்கலாம். டிவிஎஸ் கம்பெனி உருவாக்கியவர் டிவி சுந்தரம் ஐயங்கார். இவர் வந்து திருச்சூரில் அரசு உயர்நிலை பள்ளியில் படித்தார். திருநெல்வேலியில் இந்து காலேஜிலையும் கோயம்புத்தூரில் போதனா பயிற்சி காலேஜிலையும் படித்தார். திருச்சியில் வந்து வழக்கறிஞராக அப்புறம் பேங்க் ரயில்வேலெலாம் வேலை பார்த்துட்டு இருந்தார். இவருக்கு வந்து சொந்தமாக தொழில் பண்ணணும்னு ஆசை. இவர் சேலரியை சேவ் பண்ணி ஒரு சொந்த தொழில் பண்ணணும்னு முடிவு பண்ணார். அவர் ஆட்டோமொபைல் துறையை தேர்ந்தெடுத்தார். அப்போ வந்து டிவி சுந்தரம் ஐயங்கார் அண்ட் சன் லிமிடெட் தொழிலை ஸ்டார்ட் பண்ணார். அந்த நேரம் இந்தியாவில் பஸ் போக்குவரத்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அந்த டைமில் 1912 புதுக்கோட்டை மன்னரிடம் அனுமதி வாங்கி தஞ்சாவூர் புதுக்கோட்டை வழித்தடங்களில் வந்து பேருந்து சேவையை தொடங்கினார். இதுதான் தென்னிந்தியாவின் முதல் பயணிகள் பேருந்து சேவை. பேருந்து எப்போது புறப்படும் என்பதே தெரியாமல் இருந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் இங்கிருந்து பேருந்து புறப்படும்ன்ற நடைமுறை நாட்டுக்கே அறிமுகப்படுத்தியவர் இவர்தான். உலகப்போர் முடிந்த டைமில் கடுமையாக பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இருந்துச்சு. பொதுமக்கள் வந்து ஒரு சொட்டு பெட்ரோல் கூட கிடைக்கல. அந்த டைமில் கூட பஸ் சேவையை நிறுத்த விரும்பாத அவர் டிவிஎஸ் பஸ்களை வந்து கரி இன்ஜின் பயன்படுத்தி ஓட்டத் தொடங்கினார். இந்த என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே 2 மணி நேரம் ஆகுமா. கரி எரிக்கும் போது வெளிப்படும் வெப்ப ஆவி சிலிண்டர்களில் சேகரித்து அதன் மூலம் பேருந்துகள் ஓட்டப்பட்டுச்சு. அப்போல்லாம் அடிக்கடி பஸ் வந்து பஞ்சர் ஆகிடுமா. எதுக்குன்னா சாலைகளை வந்து கலண்டு விழுந்து கிடக்கும். மாடு குதிரையோட லாடங்களால் டயர் வந்து பஞ்சர் ஆகி பஸ்கள் வந்து அடிக்கடி நின்று போயிடுமா. இதனை தடுக்க அவர் என்ன செய்தார்னா, 4 அடி நீளமுள்ள காந்தக வண்டியை டிவிஎஸ் சுந்தரம் ஐயங்கார் அவர்கள் அறிமுகப்படுத்தினார். அது வந்து பேருந்து முன்னாடி காந்தக வண்டியை பொருத்தப்பட்டு அந்த வண்டியை வந்து சாலையில் ஓட விட்டார். சாலையில் இருந்த அனைத்து இரும்புகளும் காந்தகத்தில் ஒட்டி கொண்டுச்சு. இதனால் பஸ்கள் வந்து பஞ்சர் ஆகாமல் ஓடின. இப்படி புது புது தொழில்நுட்பங்களை கண்டறிய தொடங்கினார். பேருந்து நிறுவனம் மூலம் அதிக லாபம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் சில ஆண்டுகளே தொழிலை கைவிட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் செய்து கொண்ட ஒப்பந்தம் காலாவதியானதால் பேருந்து நிறுவனத்தை கைவிட்டு வேற தொழிலை தொடங்க முடிவு பண்ணார். அப்பையும் அவர் மைண்டில் வந்தது ஆட்டோமொபைல் ஸ்டார்ட் பண்ணலான் தான் முடிவெடுத்தார். 1919 வாகனங்களுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கக்கூடிய நிறுவனத்தை மதுரையில் ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் பழைய கார்களை சர்வீஸ் செய்யும் சர்வீஸ் ஸ்டேஷனையும் தொடங்கினார். அடுத்த 10 வருஷத்தில் வாகனங்களுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் விற்பனை தொழில் வந்து பெரிய உச்சத்தை தொட்டுச்சு. அவர் அடுத்த புதிய கார்களை விற்பனை செய்யும் ஏஜென்சியை தொடங்கினார். இதன் மூலம் மக்களுக்கிடையே பெரும் வரவேற்பை ஏற்பட்டுச்சு. பணக்காரங்கள் பலரும் சொந்த கார்களை வாங்க தொடங்கினாங்க. இன்னும் அதிகமாக கார் சேல்ஸ் ஆகணும்னு அவர் நினச்சாரு. அதுக்கு என்ன பண்ணினார்னா, அவர் செய்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது என்னென்னா, டிவிஎஸ் ஷோரூமில் இருக்கும் புதிய கார்களை எடுத்துட்டு நேரடியாக செல்வந்தர் வீட்டுக்கு அவர் பையனை கார் எடுத்துகிட்டு போக சொல்வாராம். அப்புறம் டிரைவரையும் காரையும் அவங்க வீட்டில் விட்டுட்டு அந்த செல்வந்தர் பயன்படுத்திய குதிரை வண்டியை எடுத்துகிட்டு வர சொல்வாராம். மறுபடியும் 1 வாரம் கழித்து அவர்கள் வீட்டுக்கு சென்றால் இந்த இடைப்பட்ட 1 வாரத்தில் வந்து காரில் போய் பழகியிருக்க அந்த செல்வந்தர் திருப்பி தர மனம் இல்லாதனால் பணத்தை கொடுத்து காரை வாங்கிடுவாராம். கார் வாங்க காசு இருந்தும் புரிதல் இல்லாதவங்கள்கிட்ட மட்டும் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி செய்து காரை சேல்ஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் அமெரிக்காவில் தலைமையிடமாக கொண்ட ஜெனரல் மோட்டார்ஸ் முன்னிலையில் இருந்துச்சு. திரு டிவிஎஸ் ஐயங்காரோட சுந்தரம் ஐயங்காரோடைய திறமையை பார்த்து ஜெனரல் மோட்டார்ஸ் சில ஆண்டுகளில் அவங்களோட அனைத்து வித வாகனங்களுக்கான முழுமையான விற்பனை உரிமையை அவருக்கு வழங்கிச்சு. இது அவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்துச்சு. மதுரையே மையமாக வைத்து தொழில் செய்த சுந்தரம் ஐயங்கார் அடுத்து சென்னையிலும் அடியெடுத்து வச்சார். சென்னையில் ஏற்கனவே இருக்கும் ஒரு நிறுவனத்தை வாங்கினார். 1936 மெட்ராஸ் ஆட்டோ சர்வீஸ் நிறுவனத்தை வாங்கினார். நேர்மையான அணுகுமுறை கடுமையான உழைப்பினால் வெற்றிக்கான தொழிலதிபராக திகழ்ந்தார். அவருடைய நிறுவனத்தில் வந்து ஊழியர்களுக்கு மீறி எப்போதும் தனி அக்கறை கொண்டவர். அவர்களுக்கான நலத்திட்டங்களை நிறைய செஞ்சுருக்காரு. ஓய்வு பெறும் வயதில் தொழில் நிர்வாகத்தில் இருந்து விலகி மொத்த பொறுப்புகளையும் அவருடைய பசங்ககிட்ட கொடுத்துட்டார். திரு டிவி சுந்தரம் ஐயங்கார் மறைவுக்கு பின்னர் அவருடைய புதல்வர்கள் திரு ராஜம், திரு ஸ்ரீனிவாசன்,
திரு கிருஷ்ணா, திரு சந்தானம் ஆகியோர் டிவிஎஸ்ஐ விரிவுபடுத்த தொடங்கினாங்க. போக்குவரத்து தொழில் ஈடுபட்டவங்களுக்கு தவணை முறையில் வாகனங்களை வாங்குவதை உதவும் சுந்தரம் ஃபினான்ஸ் நிறுவனம் 1958 தொடங்கப்பட்டுச்சு. 1960 விற்பனை துறையில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்த டிவிஎஸ் குழுமம் உற்பத்தி துறையிலும் ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரேக்ஸ் இந்தியா லிமிட்டஸ், வீல்ஸ் இந்தியா லிமிட்டஸ், டிவிஎஸ் ஃபேஷனஸ், டிவிஎஸ் மோட்டார்ஸ் கம்பெனி, அப்புறம் சென்னையில் உள்ள அம்பத்தூர் ஓசூர்லையும் உற்பத்தி தொழிற்சாலையை வந்து நிறுவினாங்க. இங்கு தயாரிக்கப்பட்ட பொருட்கள் வந்து பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. 1980 டிவிஎஸ் குழுமம் ஒன்றை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அது என்னென்னா டிவிஎஸ் 50 இருசக்கர வாகனத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. டிவிஎஸ் நிறுவனம் சரியான நேரத்தில் அறிமுகப்படுத்தினதுனால விற்பனை நல்ல வரவேற்பை ஏற்படுத்திச்சு. டிவிஎஸ் நிறுவனம் வெளிநாடுகளையும் தடம் பதிச்சுது. ஜப்பான் உள்ள சுசுக்கி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டு டிவிஎஸ் சுசுக்கி என்னும் கூட்டு நிறுவனமாக உருவாச்சு. அடுத்த சில மாதங்களே துஸ்டோ பைக்கான சுசுக்கி பைக் அறிமுகம் செஞ்சுது. இது பெரிதும் வரவேற்பை ஏற்பட்டுச்சு. அடுத்து வந்து டிவிஎஸ் ஸ்கூட்டி அறிமுகப்படுத்தினாங்க. இதுவும் வெற்றி அடைஞ்சுது. 1995 இருசக்கர வாகன தயாரிப்பில் நாட்டின் இரண்டாவது பெரிய நிறுவனமாக உருவெடுத்தது டிவிஎஸ். டிவிஎஸ் சுசுக்கி கூட்டு நிறுவனமாக இருந்துச்சு, ஒரு முடிவுக்கு வந்துச்சு. 2001 டிவிஎஸ் சுசுக்கி டிவிஎஸ் மோட்டார்ஸாக மாற்றப்பட்டது. அப்புறம் ஸ்டார் சிட்டி, அப்பாச்சி போன்ற மாடல்களை வெளிவந்து பின்னர் உயர்தர இருசக்கர வாகனங்களை உற்பத்தியில் நுழைஞ்சாங்க. தற்போது பிஎம்டபிள்யூ நிறுவனத்துடன் தொழில்நுட்ப ஒப்பந்தத்தில் மேற்கொண்டு பல்வேறு மாடல்களை அறிமுகம் செஞ்சு கொண்டிருக்காங்க. ஆண்டுக்கு 30 லட்சம் மேற்பட்ட வாகனங்களை டிவிஎஸ் மோட்டார் விற்பனை செய்து வருகிறது. திரு டிவிஎஸ் டிவி சுந்தரம் ஐயங்காரோட ஒரு கனவு தான் இவ்வளோ மிகப்பெரிய நிறுவனமாக வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.